ஆட்டை இருக்கட்டும், நம்ம ஆட்டை கவனிப்போம். நகைப்பொட்டி எங்க வச்சிருக்கிற? அது எங்க இருந்தா உனக்கு என்ன? அதுல ஒரு சிறு திருகாணி கூட நான் யாருக்கு தர மாட்டேன். நீ நகையை கொடுக்கற, உன் உயிரை எடுத்துக்கிற நான் முடிவு பண்ணிருக்கிறேன். குதிரைங்க போற தடம் சந்தேகமே இல்ல. எங்க இந்த பக்கமா தான் போயிருப்பான். அங்க போலாம். ஏ சோமு, நகைப்பட்டியை எங்கடா வச்சிருக்கிற சொல்லுடா. சொல்ல மாட்டேன். Thank you.
ஜாக்கிரங்கம்மா. வெளியே போயிருக்காரு, இதோ வந்துருவாரு, உட்காருங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த எல்காப்ப காப்பாத்துறேன். முதல்ல நீங்க உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு மருந்து போடணும், அதுக்கப்புறம் என் மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு நீங்க மருந்தாகணும். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு தம்பி. உங்களால எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற கலங்க நீங்களா தான். நின்று போயிட்டு என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும், அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் என் உயிர் கொடுத்தாவது காப்பாத்து. வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பாருங்க என்ன பாத்து, உடம்புல ரத்த காயமாகுது, எப்படி எப்படி வயசான காலத்துல சும்மா இருந்தாலே எப்ப பார்த்தாலும் காசாச பிடிச்சாலஞ்சா உடம்புல மட்டுமா காயப்படும் மனசா காலம் இருக்கிற. நீ சொல்லணும் இஷ்டப்படுறியா சொல்லு. ஒண்ணு டாக்டர், வயல சில பேர் இவர் அடிச்சு கொல்ல பார்த்தாங்க, அதை பார்த்து நாங்க அவங்க இருந்து காப்பாத்தி இவன் கூட்டிட்டு வந்தோம். சரி, இவரை உள்ள கொண்டு போங்க, இப்ப வந்தார். ஹலோ டாக்டர் தயானந்த் பேசுறேன், சூப்ரண்ட் ஆஃப் போலீஸா? எஸ். ஆ ஆ இப்படம் கேட்கிறேன். ஒன்னா பிரபல கொலைக்கார சோமநாத, இந்த பேர் அழைக்க மாட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது நம்புங்க. நான் நிரபராதி இன்ஸ்பெக்டர், நான் நிரபராதி. நான் சொல்றது தயவு செய்து நம்புங்க. பொண்டாட்டி பிள்ளையோடு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த என்ன, அந்த கொள்ளக்கார செங்கை என்ன கொள்ளக்கார மாத்திரம் என்ன, என் குடும்பத்துல இருந்து பிரித்த சண்டாளனே அவன் தான். அவன் செஞ்ச கொலையை கொள்ள எல்லா பழியும் ஏற்பாடு போட்டா இன்ஸ்பெக்டர் சார். தயவு செய்து நான் சொல்றது எல்லா நமக்கு வெண்ணெய் பேய் கூட வாங்க, அந்த சண்டாளம் இருக்க எடுத்து உங்களுக்கு காற்று எவ்வளவு வாங்கினாலும் எவ்வளவு வாங்கினாலும். என்ன காப்பாத்து, யாரோ ஒருத்தர் என்ன கொலை செய்யா என்ன தொலைச்சிட்டு ஓடிட்டு வரா. சரி, நீ அங்க ஓடி சார். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் ஓடி வந்தா அவனை நீங்க பாத்தீங்களா? ஆமா, நீ யாரு, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், தயவு செஞ்சு அவன் எங்க இருக்கான் சொல்லுங்களேன். என்ன கொள்ளக்காரனை பிடிச்சிங்களா? இல்ல சார், அவன் எங்களெல்லாம் ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டான் சார். அதே அளவு நான் தேடி வந்தேன். தங்கச்சி கல்யாணம் அநியாயமா தடைபட்டு போயிருக்கு, இவர் வந்தா தான் அது கல்யாணமே நடக்கும். இந்த பையன் யாரோ நான் யாரோ இவரை நான் பார்த்ததே இல்லை, வளர்றான். சரி சரி, இவரை எழுதி போங்க, நானே போயிடுறேன்.